உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன சிவா, முதல்ல வசூல் பணத்தை தூக்கினா போதும்னு சொன்ன, இப்ப ஆளையே தூக்க சொல்ற? நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? டேய் மூர்த்தி, நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். முருகன் உயிரோடு இருக்கிறதுக்கான தகுதிய இழந்துட்டான். நேற்று நைட் நான் மதுரை கிளம்பி போகும்போது வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அந்த செருப்பு யாரோடதுன்னு யோசிக்கிறியா? அது நம்ம டிரைவர் முருகன் இருக்கால அவனோட செருப்பு. மறந்து போய் விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் உனக்கு ஃபோன் பண்றேன். என் நம்பர் பார்த்து அவன் எடுக்கிறானா இல்லையான்னு பாருங்க. ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டில் தான் அங்கேயா இருக்கேன். ஆமா, உன் செப்பல் இங்கேயே விட்டு போயிருக்க? ஆமாங்க ஐயா. நான் சொல்றது உனக்கு புரியுதா மூர்த்தி? அப்போ முருகன் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கான். அதை மறைச்சு காவேரியும் போய் சொல்லியிருக்கா. அண்ணியும் அவங்களுக்கு உடனே வந்திருக்காங்க. வீட்டில் ஆம்பளைங்களா தான் நைட் நேரத்தில் அவன் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கான்னா அதை அப்படியே விட முடியாரா? அவன் காவேரி மனசை மொத்தமாக கெடுத்துட்டான். காவேரியும் அவன் பக்கம் சாஞ்சிட்டான். இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் மனசொடைஞ்சு போயிடுவார். அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த வசூல் பணத்தை அடிக்க சொன்னேன். அந்த பணத்தை அடிச்சிருந்தா அந்த பழியை முருக மேலே போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு பிளான் போட்டேன். அதுக்குள்ளே இப்படி நடந்துருச்சு. இதுவும் நல்லது தான். அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக அவனை ஒரே அடி அந்த உலகத்தை விட்டே அனுப்பிடலாம். சிவா, முருகனை தூக்கிட்டு போனவங்க இவ்வளோ நேரத்துக்கு உயிரோட விட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? அந்த அளவுக்கு அழகா ஸ்கெட்சி போட்டு வீட்டுக்கே வந்து ஆளை தூக்கிட்டு போயிருக்கானுங்கண்ணா, கண்டிப்பா இந்நேரம் அவன் கதையை முடிச்சிருப்பானுங்க. மூர்த்தி, அந்த முருகனை நீ சாதாரணமா நினைச்சிடாத. அவனோட கையும் காலையும் கட்டி நெருப்புல தூக்கி போட்டா கூட அவன் மறுபடியும் திரும்ப எந்திரிச்சு வந்துருவான். அந்த மாதிரி ஆள் அவன். அவனை அவ்வளோ லேசா இட போட்டுறாத. அவன் அவன்கிட்டருந்து தப்பிச்சு வந்தா அவனை ஊருக்குள்ளேயே விட்டுறக்கூடாது. பார்க்குற இடத்துலயே அவனை தடையும் இல்லாமல் அழிச்சிடணும். ஓகே சிவா, நீ சொல்கிற மாதிரியே செஞ்சிடறேன். காணாமல் போன அந்த முருகனை காணா பணம் ஆக்கிறேன், போதுமா? மூர்த்தி, அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது. முருகன் கதையை முடிக்கிற அதே நேரம் தங்கச்சி காவேரி பத்திரமா வீடு வந்து சேரணும். அதுவும் உன்னோட பொறுப்பு தான், புரியுதா? நீ வைஷிவா, நம்ம பசங்க சிட்டிக்கு உள்ள சிட்டிக்கு வெளியேன்னு ஒரு இடம் விடாமல் சல்லடை போட்டு சலிச்சிட்ருக்கானுங்க. அந்த முருகனோட கதையை முடிச்சுட்டு தங்கச்சியை பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கறது என் பொறுப்பு. நீ கவலைப்படாம படுத்து தூங்கு சிவா. சரி மூர்த்தி, ஓகே. ஹலோ, அப்பா முருகா, வினே என் பிள்ளைய ஒரு வாட்டி என் கண்ணில் காட்டிடு. வேற ஒண்ணுமே நான் உன்கிட்ட கேட்கல. என் பிள்ளைய என் முன்னாடி உசுரோட கொண்டு வந்து நிறுத்திருப்பா, அது மட்டும் போதும் எனக்கு. வேற எதுவுமே நான் உன்கிட்ட கேட்க போறதில்ல. தயவு செஞ்சு அவனை திரும்ப கொடுத்துடு. வினே, நம்ம முருகனுக்கு எதுவும் ஆகாதுமா. நீ ஒண்ணா பாரு, அவன் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வருவாமா. நீ கொஞ்சம் அழுவாம இருமா. எப்படிங்க முருகா, முருகா? அம்மா, அங்க பாரு அம்மா. என்னங்க அம்மா? களிமுத்தனே, அண்ணே, அம்மா, அம்மா, அண்ணனை கூட்டிட்டு போன ஜீப் தான் வருது போல.
தேவிக்கு, நம்ம முருகனை கடத்திக்கிட்டு போனவங்க இப்ப திரும்பி வரானுங்க. இந்த தடவை எவனும் உயிரோட போகாதடா. எடுறா அருவாள. சரிண்ணா, இவனுக்கெல்லாம் அருவா ஜாஸ்தி, இந்த கல்லே போதும். போனீங்க சொல்லுங்க. எங்க மாமா? அவரை தேடி தானே நீங்க போனீங்க. இப்ப நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. எங்க மாமா? ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, காவேரி என் பிள்ளை எங்கம்மா இருக்கா? தயவு செஞ்சு சொல்லுமா. முருகா! அண்ணா! மாமா! அண்ணே! முருகா! முருகா! அம்மா! வந்துட்டியா? உனக்கு ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணாகல. நீ நல்லா இருக்கல்ல? அழாதீங்கம்மா. மாமா, நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? ஒன்னும் அப்பா கஷ்டப்பட்ட அழாதி. உனக்கு ஒண்ணும் இல்லப்பா. இல்லம்மா, ஒண்ணுமே இல்லம்மா. ஒண்ணு இல்லம்மா, நான் வந்துட்டேன்ல. ஒண்ணு இல்ல, அழாதீங்க. சரியா முருகா, என்னப்பா நடந்துச்சு? எப்படி நீ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.